திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாளை நிறைவு செய்கிறது. இந்த 100 நாளில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார். குறிப்பாக கொரோனா என்கிற பெரும் தொற்றுக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் சிறப்பான ஒரு பணியை செய்து அனைத்து மக்களையும் பாராட்டியும் பெற்றிருக்கிறார். அதுபோன்று சமூக நீதி வரலாற்றில் தனக்கென்று ஒரு இடத்தை இன்றைக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கும் பிறகு இன்றைக்கு தக்க வைத்து இந்திய முழுவதும் 27% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியிலே வெற்றி கண்டிருக்கிறார். அதுபோன்று முருங்கைக்காய்க்கென்று தனி ஏற்றுமதி வளாகம் தமிழ்நாட்டிற்குரிய புவிசார் குறியீடுகள் இன்றைக்கு ஏற்கனவே நமக்கு மஞ்சள் போன்ற மிளகு போன்றவைகள் இருக்கிறது. தற்போது மதுரமல்லியில் இருக்கிறது. தற்போது பன்ருட்டியில் உற்பத்தியாகும் பலாப்பழம் மற்றும் கொல்லிமலை மிளகு போன்றவற்றிற்கும் புவிசார் குறியீடு செய்வதற்கான முயற்சி, உணவு பதப்படுத்துவதற்கென்று தனி அமைப்பு, அதுபோன்று மீன் வாழை மஞ்சள் சிறுதானியம் பலா போன்றவைகளுக்கென்று தனியான ஒரு அமைப்பு இவைகளை உருவாக்கி தந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தோட்டக்கலைக்கென்று தனியாக ஒரு கல்லூரி 150 ஏக்கரில் உருவாக்கப்படும் என்கிற அறிவிப்பு, ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு, மேலும் இயற்கை விவசாயிகள் விரும்புகின்ற மறைந்த நம்மாழ்வார் அவர்களின் பெயரில் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு, அதுபோன்று மறைந்த நெல் ஜெயராமன் அவர்கள் இந்தியாவினுடைய பாரம்பரிய நெல் மணிகளை கணக்கிட்டு இன்றைக்கு அதை இன்றைக்கு அவருடைய பெயரில் அந்த நெல் மணிகள் கண்காட்சி அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு வரவேற்புக்குரிய பாராட்டுக்குரிய ஒன்று. அதுபோன்று திருச்சி நாகைக்கும் இடையில் இன்றைக்கு ஒரு வேளாண் மக்கள் பயன்பெறுகின்ற அளவுக்கு ஒரு பெரும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழக வரலாற்றில் வேளாண்மைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கை தந்ததோடு மட்டுமல்லாமல் ₹34,000 கோடியை வேளாண் உழவு மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் உழவு இயந்திரங்கள் ரொட்டேட்டர்கள் டிராக்டர்கள் போன்றவைகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகளாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 100 நாட்களை கடந்து ஒரு அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாக, அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளை சிறு சிறிதாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக, இது எனது அரசு என்று இல்லாமல் இது நமது அரசு என்று இது இருக்கும் என்று இன்றைக்கு பதில் உரையிலேயே முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆக இந்த அறிவிப்புகளுக்கும் வேளாண் தனி நிதிநிலை அறிக்கைகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து எனது தொகுதியில் எனது கோரிக்கைகளை நிறைவேற்றி மிக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் வேளாண்மைக்கு என்று ஒரு புதிதாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு கொண்டு வந்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தில் உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கும் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் பல திட்டங்களை நம்முடைய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டங்கள் பலவற்றை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் சில எதிர்பார்ப்புகளும் இந்த அரசிடமிருந்து தமிழக விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். அவைகளை இந்த அரசுக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கை மீது பேசுகிற பொழுது எங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக விவசாயிகளுக்கென்று ஒரு நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்து விவசாயிகளுடைய நலநிலை அக்கறை செலுத்தக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் பதிவு செய்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வரலாற்றிலே முதல் முறையாக விவசாயத்திற்கென்று தனி நிதிநிலை அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகளை வாழ வைப்பதற்காக விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு அது வெற்றி அடைந்திருக்கிறது. நேற்றைய தினம் நிதி அமைச்சர் மொத்த நிதிநிலை அறிக்கையை படித்ததற்கு சமமாக விவசாயத்திற்கென்று ஒரு தனி நிதிநிலை அறிக்கையை அந்த அளவுக்கான கருத்துக்களை விவசாய மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இது இன்று நடந்திருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் கவனமாக இருக்கிறோம், முனைப்போடு இருக்கிறோம் என்பதை இரண்டு விஷயங்கள் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். ஒன்று, அரசு அமைந்தவுடனேயே நீர்வளத்திற்கென்று ஒரு தனி அமைச்சகம். விவசாயம் என்பது பாசனத்திற்கான கிடைக்கின்ற நீரை பொறுத்தது, அதற்காக நீர்வளத்துறை. இப்போது விவசாயத்திற்கென்று தனித்துறை. மொத்தம் 34,000 கோடி விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையிலே இந்த நிதிநிலை அறிக்கையிலே திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் சிறு குறு விவசாயிகள் பயனடைவார்கள். அதற்கான முயற்சிகளை பரிசீலிக்க வேண்டும், அரசு பரிசீலிக்க வேண்டும் என்பதுதான். தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த 100 நாட்களிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அந்த பாராட்டுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது 100 நாள் நிறைவடைந்ததை பாராட்டுகின்ற அத்தனை பேருக்குமே அடுத்து 200 நாளை பாருங்கள். 200வது நாளிலே என்னெல்லாம் சாதிக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் தமிழக அரசு விவசாயிகள் உள்பட அடிமட்ட மக்களை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.